சார், நாங்கள்லாம் வந்து ஒரு படம் அப்படின்னா ஒரு ஒரு வருஷம் காலம் தள்ளலாம். ஆனால் அன்றாடம் சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்கிறவங்களுடைய அந்த அதுவாகவும் இருந்திருக்கேன் நான். சார் அப்படி வேலை செஞ்சுருக்காரு. ஸோ அந்த நிலைமை எங்களுக்கு இன்னும் மறந்து போகலை. அவங்கள நினச்சா தான் எங்களுக்கு பதட்டமாக இருக்கு. ஏன்னா அவங்க நாளைக்கு ஷூட்டிங் இருந்தால் தான் நாளன்னைக்கு சாப்பாடு. வந்த பிறகு இழப்பீடு செய்வது என்பது எங்கள் கடமையாக, எங்கள் குடும்பத்தில் நேர்ந்த ஒரு விபத்தாகவே நினைத்துத்தான் இதை செய்திருக்கிறோம். ஆனால் அதைவிட பெரிய கடமை நம் அனைவருக்குமே காத்திருக்கிறது, வருமுன் காப்பது. அதை பற்றி நாங்கள் அது விபத்து நடந்த ஒரு வாரத்திற்குள்ளாகவே நாங்கள் சந்தித்து பேசினோம். இந்த கோவிட் காலத்தினால் நாங்கள் மீண்டும் சேர்ந்து பேச முடியவில்லை. அதற்கான ஏற்பாடுகளை இந்த துறை செய்ய வேண்டியது. துறை சார்ந்தவர்களுக்கு, எங்களுக்கும், இப்போ இங்கே டைரக்டர் இருந்தார், நான் இருந்தேன், யாருக்கு வேணால் நிகழ்ந்திருக்கலாம் இது. ஆனால் இனி நிகழாமல் பார்த்து கொள்வது தான் நம்மளுடைய கடமை. அதற்காக பேசிக்கொண்டிருக்கிறோம் எல்லாரும். இது வந்து யாரும் தெரிந்து செய்வதில்லை, தெரியாமல் செய்யக்கூடிய பிசகு தான். அதை திருத்திக் கொள்வதற்கான பல வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த கோவிட் காலத்திலும் பணி துவங்குவதற்கான வெளிநாடுகளிலெல்லாம் பல அறிஞர்கள் இருந்து ஆய்ந்து எப்படி செயல்படலாம் என்பதற்கான சில செயல்முறைகளையும் வகுத்திருக்கிறார்கள். அதுவும் இங்கே வர வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. அனைவருமே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம் இது. அது ஊடகத்தாருக்கும் சேரும், உங்களுக்கு மாத்திரம் சோஷியல் டிஸ்டன்சிங்கே கிடையாது. அதையும் நீங்கள் தயவுசெய்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். பல ஊடகத்தார் நோய்வாய்ப்பட்டிருப்பதை நானே அறிவேன், இறந்ததையும் அறிவேன். அதனால் எல்லாருமே ஜாக்கிரதையாக இருக்கும். வருமுன் காப்பது என்பது நம் வாழ்முறையாக மாறிவிட்டது. மற்றபடி பெரிய மனது பண்ணி தயாரிப்பாளர்கள் வழக்கமாக இவ்வளோ பெரிய தொகை கொடுப்பதற்கு யோசிப்பார்கள், அதை செய்திருக்கிறார்கள். கலைஞர்கள் நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டவர்கள், இயக்குநர்களோ நடிகர்களோ பட்டுன்னு செஞ்சிருவாங்க. தயாரிப்பாளர் செய்தது பாராட்டத்துக்குரிய ஒரு விஷயம். ஒரு தயாரிப்பாளர் என்ற முறையிலும் நாங்கள் இருவருமே அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி. என்னுடைய உதவி இயக்குனர் கிருஷ்ணா அவர்களின் குடும்பத்திற்கும், ஆர்டிஸ்ட் சந்திரன் அவர்களின் குடும்பத்திற்கும், ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் மது அவர்களின் குடும்பத்திற்கும் மீண்டும் ஒரு முறை எனது ஆழ்ந்த அனுபவங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிவரும் காலங்களில் இது போன்ற விபத்து நடக்காமல் இருக்க என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமோ அதை அனைத்தையும் செய்வோம் என்று உறுதி கூறுகிறேன். நன்றி.